சிறுதானிய இயக்கம் திணை மாவையும் தேனையும் தமிழக மக்கள் ருசித்துண்டதாக தமிழ் இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. சிறுதானியங்களும் குறுதானியங்களும் அதிக இடுபொருட்கள் இன்றி உருவாகும் இயல்பு கொண்டவை. மழை பொய்த்தாலும் அவை பொய்க்காது என்கிற தன்மை கொண்டவை. அவை அதிக நேரம் பசியே தாக்குப்பிடிக்கும் ஆற்றல் உள்ளவை. நீரிழிவு இரத்த கொதிப்பு உடையவருக்கு அவை ஏற்ற உணவாக இருக்கின்றன. காலப்போக்கில் அரிசியின் பயன்பாடு அதிகரித்ததால் அவை நம் மண்ணை விட்டு மறையத் தொடங்கின. அதன் காரணமாக ஊரக பகுதிகளிலும் அவற்றை உண்பவர்கள் குறையத் தொடங்கினார்கள். ஆனால் அண்மை காலமாக சிறுதானியங்களையும் குறுதானியங்களையும் மக்கள் விரும்பி உண்ணும் நிலை உருவாகிவிட்டது. அரிசி போன்றவற்றில் உற்பத்தி செய்யக்கூடிய உணவு வகைகளை சிறுதானியங்களிலே செய்யும் சமையல் முறைகள் வந்துவிட்டன. பல பெருநகரங்களில் சிறுதானியத்திற்கென்றே உணவகங்கள் இருக்கின்றன. மழை அதிகம் பொழியாத இடங்களில் வேளாண் பெருமக்களுக்கு சிறுதானியங்களை வளர்க்க பயிற்சியும் அவற்றை சந்தைப்படுத்த வசதிகளும் செய்து தரப்படும். அதன் மூலம் மீண்டும் தாராளமாக அவை கிடைக்கும் நிலை உருவாகும். ஊட்டச்சத்து மிகுந்த கம்பு, கேழ்வரகு, வரகு, திணை, குதிரவாளி, சாமை போன்ற சிறு குறு தானிய பயிர்களின் பரப்பளவு உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் மானாவாரி நிலங்களில் சாகுபடியினை அதிகரிக்க தரமான விதை விநியோகம், இயந்திர விதைப்பு, உயிர் உரங்கள் போன்ற பயன்பாடு போன்ற உயர் விளைச்சலால் உத்திகளை கொண்டு சிறுதானிய இயக்கம் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தப்படும். மேலும் குறுதானியங்களை மதிப்பு கூட்டி விற்பனையை ஊக்குவித்து விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைத்திட குறுதானிய அரிசியை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கொள்முதல் செய்து சென்னை, கோயம்புத்தூர் போன்ற மாநகரில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கிடவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதி பழங்குடியின விவசாயிகள் உற்பத்தி செய்யும் சிறுதானியங்களுக்கென பதப்படுத்தும் மையமும் அமைக்கப்படும். சிறுதானிய இயக்கம் 12,44,00,000 ரூபாய் செலவில் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். 10 பழந்தரும் பயிர் உற்பத்தி திட்டம். சைவ உணவை மட்டுமே உண்பவர்களின் புரதச் தேவையை பயிர் வகைகள்தான் தீர்த்து வைக்கின்றன. எனவே இந்தியாவின் புரத தேவையை பூர்த்தி செய்வதற்கு பயிர் வகைகளின் முக்கியத்துவம் தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து உணவு வகைகளிலும் பயிர் வகைகள் முக்கியமான பங்கு வகிக்கின்றன. எனவே தவிர்க்க முடியாத பயிராக பயிர் விளங்குகிறது. அதிகம் இறக்குமதி செய்யவும் இயலாத சூழல் பயிர் வகைகளில் காணப்படுகிறது. நஞ்சை நிலங்களில் நெல்லை அறுவடை செய்ததற்கு பிறகு 10 நாட்கள் முன்பே பயிர் வகைகளை விதைக்கிற பழக்கம் சங்க காலத்திலே இருந்திருக்கிறது என்று தெரிய வருகிறது. சங்க இலக்கியங்களில் திணை அறிந்த பின் விதத்தை அவரே வளர்ந்து காய்க்கும் என்று 500 குறிப்பிடுகிறது. காவேரி நீர்ப்பாசன பகுதிகளில் நெல் தரிசில் பயிர் வகைகளை ஒரு காலத்தில் அதிகம் சாகுபடி செய்யப்பட்டன. அவற்றை மீண்டும் ஊக்குவிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். பயிர் வகைகளின் மகசூல் குறைவாக இருப்பதாலும் பெரும்பாலும் அவை தரிசு நிலங்களிலே பயிரிடப்படுவதால் போதிய அளவு நமக்கு அவை விற்பனைக்கு கிடைப்பதில்லை. இதை மாற்றும் நோக்கத்துடன் அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய புதிய ரகங்களை நாம் கண்டுபிடிக்கும் முயற்சிகளுக்கு அதிகம் முன்னுரிமை அளிக்க வேண்டும். பயிர் வகைகளை நெல் விவசாயிகள் வரப்புகளில் வளர்க்கவும், ஊடு பயிராக வளர்க்கவும், கலப்பு பயிராக வளர்க்கவும் விதை மானியம் போன்றவை அளித்து ஊக்கப்படுத்தப்படும். இத்தகைய புரதச்சத்து மிகுந்த பயிர் வகைகளை கூட்டுறவு சங்கங்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் கொள்முதல் செய்து விநியோக முறையிலும் மதிய உணவு திட்டத்திலும் வழங்கிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அறுவடை காலங்களில் விளைபொருட்களின் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்கும் பொருட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும். நடப்பாண்டில் இத்திட்டத்தின் கீழ் துவரை, உளுந்து, பச்சைப்பயிறு போன்ற பயிர் வகைகள்
வகைகளை 61,000 மெட்ரிக் டன் அளவிற்கு கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அரசின் இச்செயல்பாடானது பயிர் வகைகளுக்கான வெளிச்சந்தை விலையினை நிலைப்படுத்துவதுடன் விளைவீச்சிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்கவும் உறுதுணை புரியும். இத்திட்டம் 45,97,00,000 ரூபாய் செலவில் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். ஏற்றம் தரும் எண்ணெய் வித்துகள் திட்டம். நிலக்கடலை, எல், சூரியகாந்தி, ஆமணக்கு பயிர்களில் உற்பத்தியினை அதிகரித்திட தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வருதல், நெல் தரிசில் எல், ஆமணக்கு பயிரை தனிப்பயிராக பயிரிடுவதற்கான சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். இத்திட்டம் 25,13,00,000 ரூபாய் செலவில் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.